ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை போய்கொண்டிருக்குது. எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்கோ. இன்றைக்கு ஒரு ரெசிபி வீடியோ செய்து காட்டுறேன். நான் எந்த ஸ்டைலில் பிரியாணி செய்த நான் இந்த சண்டே அதை தான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. வார வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஈஸி. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பிரியாணி செய்வினோம். நான் ஒரு விதமாக செய்திருக்கிறேன். நான் 1 கிலோ மட்டனில் செய்தினான். அதுக்கு என்னென்ன தேவையானு பார்ப்போம். நான் வளமையாக செய்கிறது தான் 5 தக்காளியும் 5 வெங்காயமும் 10-12 உள்ளிப்பல், மற்றது 3 பெரிய துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் பிரியாணியில் இஞ்சி, மற்றது இது இறைச்சி சிறகு பவுடர், கறி மிளகாத்தூளும் மஞ்சளும், அதோட நெய் எடுத்துருக்கிறேன் எண்ணெயோடு சேர்த்து செய்கிறதுக்கு. மற்றது இது பிரியாணி பேஸ்ட், மற்றது எண்ணெயும் உப்பும். 1 கிலோ இறைச்சி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதை நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். மிளகாத்தூள் மஞ்சள் அதுவும் போட்டு, மற்றது இறைச்சி சிறக்கு பவுடரும் போட்டு, உப்பும் கொஞ்சம் போட்டு, தயிரும் கொஞ்சம் சேர்த்து ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு தான் நான் தாளிக்கு ஒழிக்க போகிறேன். இப்படி எல்லாம் போட்டு ஊற வச்சா அது நல்ல இறைச்சியில் சேர்ந்துடும். அதுக்காக தான் ஊற வைக்கிறது. இது ஒரு பக்கம் ஊற, ஒரு பக்கம் அரிசி ஊற வைக்க வேணும். அரிசி வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுக்க வேணும். எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் 1.5 கப் தண்ணி எடுக்க வேணும். உங்களுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். முதல் எண்ணெயும் கொஞ்சம் விட்டு அதோட நெய்யும் சேர்த்து சூடாக விட வேணும். எண்ணெயோட 2 கரண்டி நெய் சேர்த்தினேன். அதோட 2 பிரியாணியிலையும் 2 துண்டு கருவாப்பட்டையும் அதில் போட்டிருக்கிறேன். அதோட 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கூடவும் போடலாம் உரப்பை பொறுத்து. அதோட அந்த 5 வெங்காயம் வெட்டின வெங்காயம் போட்டு இவ்வளோத்தையும் முதல் தாளிக்க வேணும். நல்ல ஓரளவு வதங்கி வரும் வரைக்கும் இது தாளிக்க வேணும். அது வெங்காயம் வதங்கி வர அந்த உள்ளிப்பல்லும் இஞ்சி துண்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு வதக்க போகிறேன். அந்த இஞ்சி உள்ளின்ற மனம் போகும் வர கொஞ்சம் வதக்க வேணும். அதுக்கு பிறகு தக்காளி, அந்த 5 தக்காளியும் வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியை போட்டு வதக்க போகிறேன். தக்காளி அந்த துண்டு துண்டாக இல்லாமல் ஃபுல்லாக வதங்கி வர வேணும். அதன் வரைக்கும் போட்டு வதக்க வேணும். தக்காளியை போட்டு வதக்கிட்டு மூடியால் மூடி விட்டால் வேலைக்கு வதங்கிடும். அதுக்காக மூடி விட்டுருக்குறேன்.
தக்காளி பேஸ்ட் பண்ணியும் போடலாம், எங்களோட விருப்பம். பேஸ்ட் பண்ணி போட்டால் விலைக்கு வதங்கிடும். நான் பேஸ்ட் பண்ணியில் வெட்டினபடி போட்டிருக்கிறேன், அதால் கொஞ்சம் டைம் எடுத்தது. நல்லா வதங்கி வந்துட்டு தக்காளி, நீ இறைச்சி சேர்க்கலாம். அந்த ஊற வச்ச இறைச்சியை எடுத்து சேர்க்க போகிறேன். நல்லா கரண்டியால் பிரட்டிட்டு இந்த மட்டன் நல்லா அவியும் வர மூடி வச்சுருக்க வேணும். கோழியில் செய்தால் அது கொஞ்சம் வேலை கவிஞ்சிடும், ஆனால் மட்டன் அவ்வளோ வேலை கவியாது, அதால் கொஞ்சம் கூட நேரம் மூடி வைக்க வேணும். மட்டன் நல்லா அவிஞ்சு வர 2 கரண்டி பிரியாணி பேஸ்ட் போட போகிறேன். அதை நல்லா கலக்கிட்டு உப்பும் கொஞ்சம் பார்த்து போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்க வேணும். மட்டன் நல்லா அவிஞ்சு வந்துட்டு அந்த கறி மாதிரி வந்துட்டு, இனி ஊற வச்ச அரிசியை அந்த தண்ணியோட போட்டுட்டு திருப்ப 2 கரண்டி நெய்யும் போட்டு உப்பும் கொஞ்சம் போட்டு அதை அந்த அரிசி உடையாமல் மெதுவாக கிளறி அந்த உப்பு இது டேஸ்ட் பார்த்துட்டு சட்டியை மூடிவிட வேணும். எல்லாத்தையும் கலந்து போட்டு மூடியால் மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே அவிஞ்சிடும். அடுப்பை கூட்டி விடக்கூடாது, மீடியத்தில் வச்சு விட்டால் ஓகே. அதோட நான் முட்டை மவிக்க போகிறேன் பிரியாணிக்கு. முட்டை மவித்து பொரியல் செய்யல, அதோட குக்கும்பர் சம்பல் போட போகிறேன் தயிர் சேர்த்து. சின்ன பிள்ளைகள் சாப்பிடக்குள்ளே உரப்பாக இருந்தால் இந்த சம்பல் சேர்த்து சாப்பிடக்குள்ளே ஓகேயா இருக்கும். சின்ன பிள்ளைகள்னா எல்லாருக்குமே இது சம்பல் நல்லா இருக்கும் பிரியாணியோட சாப்பிடக்குள்ள. அதுக்கு குக்கும்பரை சின்ன வெட்டிட்டு ஒரு தயிரும் போட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு அதை கலந்து விட்டால் சரி. அதுக்கு விருப்பம்ண்டா சிவப்பு வெங்காயமும் வெட்டி கலந்து சேர்க்கலாம், என்னோட இல்லாதால நான் சேர்க்கல. இதெல்லாம் ரெடி பண்ணி மற்ற வேலையிலும் பார்க்க பிரியாணி அவிஞ்சிட்டு. பிரியாணி ரெடி ஆயிட்டு, நான் கிளம்பையில் 2 தரமாவது பிரியாணி செய்கிறது. ஏனெண்டா பிள்ளைகளுக்கு சரியான விருப்பம், அதுண்டா விருப்பமாக சாப்பிட வேணுன்றதுக்காக நான் 2 தரமாவது கட்டாயம் செய்கிறது. அதோட தவறாமல் குக்கும்பர் சம்பளம் கட்டாயம் போடுறேன். நான் செய்த இந்த பிரியாணி முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.